கிரைஸ்த் த லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு 50 கேள்விகள், அதற்குரிய பதில்களை பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த குவிஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வாங்க குவிஸ்க்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, அபிஷாக் எந்த ஊர்? அபிஷாக் எந்த ஊர்? ஆன்சர் வந்து சூனேம். ரெண்டாவது கேள்வி, அதானியாவின் தந்தை யார்? அதானியாவின் தந்தை யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகீத். அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, அபியாத்தார் செய்த வேலை என்ன? அபியாத்தார் செய்த வேலை என்ன? ஆசாரிய பணி, அதாவது ஆசாரியன் என்பது விடை. அடுத்த கேள்வி, சோகிலேத், சோகிலேத் என்பது என்ன? சோகிலேத் என்ற சொல் வந்து எதை குறிக்கிறது? அதுதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கல், ஒரு கல்லை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, சாலமோனின் தாய் யார்? சாலமோனுடைய தாயார் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பத்சேபால். பத்சேபால் என்பது மிக சரியான விடை. ஆறாவது கேள்வி, அதோனியா சாலமோனுக்கு என்ன உறவு? அதோனியான்றவர் இருக்கிறாரு, அவர் வந்து சாலமோனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு? அதுதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரன் என்பது சரியான விடை. ஏழாவது கேள்வி, ராஜாவுக்கு முன் முகங்குப்புற விழுந்து வணங்கிய தீர்க்கதரிசி யார்? ராஜாவுக்கு முன் முகங்குப்புற விழுந்து வணங்கிய தீர்க்கதரிசி யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நாத்தான். நாத்தான் வேல் தீர்க்கதரிசி இருக்கிற அவர் தான் ஆன்சர், நாத்தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். எட்டாவது கேள்வி, பெனாயாவின் தந்தை யார்? பெனாயாவின் தந்தை யார்? அதுக்கு ஆன்சர் வந்து போய்தா, யோய்தா. யோய்தா என்பது ஆன்சர். அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணால் நீங்கள் பாருங்கள். வேணா கரெக்டான வார்த்தை புரியலன்னா, 1 அதிகாரம் 26 இருக்கிறது. அடுத்த கேள்வி, ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அப்படின்னு யார் சொன்னது? ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் யார் சொன்னது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிறார். அடுத்த கேள்வி, 10வது கேள்வி, தாவீது அரசாண்ட வருஷங்கள் எத்தனை? தாவீது இந்த தேசத்தை அரசாண்ட வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை? அதுக்கு ஆன்சர் வந்து 40 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, அபிஷாக் என்ற பெண்ணினுடைய ஊர். அந்த அபிஷாக் நமக்கு தெரியும், தாவீது வயசான காலத்தில், ஸோ அவரோடு இருக்கும்படியா அபிஷாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெண்ணினுடைய ஊர் எது? அது ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, சூனேம். ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே கொடுத்த கொஸ்டினில் வந்து இது ரிப்பீட் ஆகிருக்குது. எனவே பரவாயில்ல, நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை நான் மாற்றாமல் அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அபிஷாக் என்ற பெண்ணினுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, சூனேம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 12வது கேள்வி, ஓடிப்போன வேலைக்காரரை தேடி போனவன் யார்? ஒரு நல்ல ஒரு அருமையான கதைங்க. இந்த ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து கண்டுபிடிச்சி படிச்சு பாருங்கள். ஓடிப்போன வேலைக்காரரை தேடி போனவன் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமேயி. சீமேயி என்ற மனிதன். அடுத்த கேள்வி, 13வது கேள்வி, சாலமோன் யாருடைய குமாரத்தை விவாகம் பண்ணினான்? சாலமோன் யாருடைய குமாரத்தியை விவாகம் பண்ணினான்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வோன். பார்வோனுடைய குமாரத்தியை விவாகம் பண்ணுகிறான். அடுத்த கேள்வி, 14வது கேள்வி, சாலமோன் கிபியோனில் இருக்கிற பலிபீடத்தில் எத்தனை சர்வாங்க பலியிட்டான்? சாலமோன் கிபியோனில் இருக்கிற பலிபீடத்தில் எத்தனை சர்வாங்க பலிகளை இடுகிறார்? சிபியோன், கிபியோனா சிபியோனா, அது ரெஃபரன்ஸ் வந்து பாருங்க, நான் சொல்கிறேன். 1000 பலிகள்ன்றது ஆன்சரு. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது அதிகாரம் 4வது வசனம். 1000 பலிகளை அவர் என்ன பண்ணுறாரு? சாலமோன் அரசன் பலியிடுகிறார். அடுத்த கேள்வி, 15வது கேள்வி, நாள் ஒன்றுக்கு உணவாக சாலமோனுக்கு அடிக்கப்பட்ட ஆடுகள் எத்தனை? அதாவது ஒரு நாளைக்கு வந்து சாலமோனுடைய உட்கார்ந்து சாப்பிட்றாங்க இல்லையா அரண்மனையில், அவங்களுக்கெல்லாம் அடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 100 ஆடுகள். 100 ஆடுகள் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 16வது கேள்வி, 16வது கேள்வி வந்து,
சாலமோன் சொன்ன நீதிமொழிகள் எத்தனை? சாலமோன் நீதிமொழிகள் எதுனாருன்னு இருக்குது, சாலமோன் சொன்ன மொத்த நீதிமொழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் வந்து 3000. 3000 நீதிமொழிகள். அடுத்த கேள்வி, 17வது கேள்வி, எருசலேம் ஆலயம் எத்தனை ஆண்டுகளில் கட்டப்பட்டது? எருசலேம் ஆலயம் எத்தனை ஆண்டுகளில் கட்டப்பட்டது? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் சென்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி வந்து 18வது கேள்வி, சாலமோன் அரண்மனை கட்ட எத்தனை வருஷம் ஆனது? அது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 13 வருஷம். சாலமோன் அரண்மனை கட்ட எத்தனை வருஷமானது? 13 வருஷங்கள். அடுத்த கேள்வி 19வது கேள்வி, லீபனோன் வனம் என்பது என்ன? லீபனோன் வனம் என்பது என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாளிகை. ஒரு மாளிகையை கட்டுறாரு, அந்த மாளிகைக்கு வந்து பேர் வைக்கிறார். அந்த மாளிகைக்கு என்ன பேர் அப்படின்னா, லீபனோன் வனம் அப்படின்றது தான். ஸோ லீபனோன் வனம் என்பது ஒரு மாளிகை. அடுத்த கேள்வி 20வது கேள்வி, ஈராம் என்பவன் அவருடைய தந்தை யார்? ஈராம் என்பவனுடைய தந்தை யார்? அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணான். கண்ணான் என்பது ஆன்சர். அடுத்த கேள்வி 21வது கேள்வி, தேவாலய வாசல் கிட்ட இருக்கிற 2 தூண்களுடைய பேர் என்ன? 2 தேவாலய, அதாவது வாசலில் இருக்கே 2 தூண்களை செய்கிறாங்க, அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்குறாங்க? ஸோ அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, யாகின், அடுத்தது வந்து போவாஸ். யாகின், போவாஸ். அடுத்த கேள்வி, விடுகதைகளால் சாலமோனை சோதிக்க வந்தது யார்? விடுகதைகளால் சாலமோனை சோதிக்க வந்தது யார்? அதுக்கு ஆன்சர் வந்து சேபாவின் ராஜஸ்திரி. சேபாவின் ராஜஸ்திரி என்பது ஆன்சர். அடுத்தது 23வது கேள்வி, சீபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு எவ்வளவு பொன் கொடுத்தாள்? அவங்களுக்கு நிறைய கோல்டு மற்ற கிஃப்ட்லாம் எடுத்துன்னு வராங்க, அதில் வந்து கோல்டு மட்டும் எவ்வளோ அப்படின்றது தான். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 120 தாலந்துகள். 120 தாலந்து கோல்டு எடுத்துன்னு வராங்க. அடுத்த கேள்வி 24வது கேள்வி, சீதோனியரின் தேவி யார்? சீதோனியரின் தேவி யார்? அதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்தரோத். சீதோனியரின் தேவி அஸ்தரோத். அடுத்த கேள்வி 25வது கேள்வி, கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக யாரை எழுப்புகிறார்? கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக யாரை எழுப்பினார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாத். ஆதாத் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி 26வது கேள்வி. 26வது கேள்வி என்னென்னா, செருகால் என்னும் பெயர் உள்ள விதவையின் மகன் யார்? அவர் பேர் வந்து எரோபெயாம். எரோபெயாம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம், 27வது கேள்வி, சாலமோன் இஸ்ரவேலை ஆண்ட வருஷங்கள் எத்தனை? சாலமோன் ராஜா இஸ்ரவேலை ஆண்ட வருஷங்கள் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 ஆண்டுகள். அடுத்த கேள்வி 28வது கேள்வி, 2 பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார்? 2 பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார்? 28வது கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எரோபெயாம். 29வது கேள்வி, 2 பொன் கன்றுகள் எங்கே வைக்கப்பட்டது? இந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். 2 பொன் கன்றுகள் எங்கே வைக்கப்பட்டது? ஒன்று வந்து பெத்தேலில், இன்னொரு கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தான்ல. பெத்தேல், தான். 30வது கேள்வி, தீர்க்கதரிசி கொன்ற சிங்கம் அருகில் நின்ற இன்னொரு விலங்கியது. அதாவது ஒரு தீர்க்கதரிசி போய் ஒரு சிங்கம் சாவடிச்சதுங்க, அந்த சிங்கம் பக்கத்தில் வந்து ஒரு இன்னொரு விலங்கு நின்றுது. ஆனால் சிங்கம் வந்து அந்த விலங்கு எதுவுமே பண்ணல. அது ஒரு ஆச்சரியமான ஒரு கதை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ அதை படிச்சு பாருங்கள். அது என்ன விலங்கு அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன், கழுதை. அது ஆன்சர் வந்து கழுதை. தீர்க்கதரிசியை கொன்ற சிங்கம் அருகில் நின்ற இன்னொரு விலங்கு வந்து கழுதை. அடுத்த கேள்வி 31வது கேள்விங்க, ரெகோபெயாமின் குமாரன் யார் வியாதிப்பட்டான்? அவருடைய பேர் என்ன அப்படின்றது தான். ரெகோபெயாமின் குமாரன் வியாதிப்படுகிறார், அவருடைய பேர் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அபியா. அபியா என்பது பேர். 32வது கேள்வி, யாருடைய சந்ததியாரில் பட்டினத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும்? இது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் இருக்குது ஆன்சரு. யாருடைய சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும்? ஏன்னா இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து இன்னொரு இடத்துல இதே வார்த்தைகள் வந்து வருது. ஸோ அதனால் 14வது அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தான்.
பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், யாருடைய சந்ததி யாரடி அப்படின்றது தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32 யெரோபெயாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 33 கேள்வி, சீஷாக் எந்த நாட்டு அரசன், சீஷாக் எந்த நாட்டினுடைய அரசன், எகிப்தினுடைய அரசன் என்பது விடை. 34 கேள்வி, ரெகோபெயாம் அவருடைய தாய் யார், ரெகோபெயாம் அவருடைய தாய் யார், ஆன்சர் பார்த்துடலாம். ரெகோபெயாமுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா நாமால், நாமால் என்பது அந்த ரெகோபெயாமுடைய அம்மாவுடைய பெயர். அடுத்த கேள்வி, 35 கேள்வி, ஆசா யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆசா யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்விக்கு ஆன்சர் வந்து தாவீது, தாவீதை போல ஆசா வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறாராம். 36 கேள்வி, ஆசா எந்த ஆற்றண்டையில் விக்கிரகங்களை சுட்டெரித்தான், ஆசா எந்த ஆற்றண்டையில் விக்கிரகங்களை சுட்டெரித்தான், அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீதரோன் ஆற்றாண்டிலே ஆசா என்ன பண்ணுறாரு, விக்கிரகங்களை எல்லாம் சுட்டிருக்கிறார். 37 திர்சாவிலே 7 ராஜாவாக இருந்தது யார், திர்சாவிலே 7 ராஜாவாக இருந்தது யார், 7 ஒருத்தர் ராஜா வந்திருக்கிறாருங்க, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரி என்பது ஆன்சர். அடுத்த கேள்வி, இயேல் எந்த ஊரை சேர்ந்தவர், இயேல் எந்த ஊர், அதுக்கு விடை வந்து பெத்தேல். 39 கேள்வி, எரிகோவை கட்டினது யார், எரிகோவை கட்டினது யார், இஎல் என்பது விடை. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்துச்சு, இஎல் எந்த ஊர், இஎல் வந்து எந்த ஊர்னா பெத்தேல், பெத்தேலை சேர்ந்தவர், இது இஎல் வந்து பெத்தேலை சேர்ந்தவர். 38 கேள்விக்கு, 39 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எரிகோவை கட்டியது யார், அதுக்கு வந்து இஎல் என்பது சரியான ஆன்சர். 40 கேள்வி பார்க்கலாம், கேரித் ஆற்றண்டை தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார், கேரித் ஆற்றண்டை தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மனிதனுடைய இன்ட்ரடக்ஷன் வருதுங்க, அவர் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எலியா. ஸோ எலியா என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, 41 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் தந்த பறவை எது, ஒரு தீர்க்கதரிசி வந்து பசியோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பறவை வந்து சாப்பாடு செஞ்சுங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் இன்னும் ஆச்சரியம்னா பறவைகளோ மற்ற விலங்குகளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து நம்ம கொடுக்குற உணவை பெற்றுக்கொண்டு செல்லும், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த பறவை வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குதுங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அது எந்த பறவை என்பதை சொல்லணும், அதுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் காகம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 42 கேள்வி பார்க்கலாம், பானையின் எது செலவழிவதும் இல்லை, கலசத்தின் எது குறைவதும் இல்லை, பானையின் எது செலவழிவதும் இல்லை, கலசத்தின் எது குறைவதும் இல்லை, அதுதான் வந்து கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பானையின் மாவு குறைவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை, பானையின் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைவதும் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 43 கேள்வி, சமாரியாவிலே எது கொடியதாக இருந்தது, சமாரியாவிலே எது கொடியதாக இருந்தது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் கொடியதாக இருந்தது தான். 44 கேள்வி பார்க்கலாம், அடுத்த கேள்வி, தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து பராமரித்தவன் யார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒரு விஷயங்க, இங்கே ஒருத்தர் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுறாரு, அறிமுகம் ஆகுறாரு, தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து பராமரித்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒபதியான்ற மனிதன் பாதுகாக்கிறான். அடுத்தது 45 கேள்வி, தூதனால் உணவு கொடுத்து காப்பாற்றப்பட்ட போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசியார், தூதன் வந்து உணவு கொடுத்து காப்பாற்றி தூதனால் போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசிங்க. எலியா சாதாரணலாம் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஸோ எலியா தீர்க்கதரிசி வந்து தேவதூதனாலே உணவு கொடுத்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார், போஷிக்கப்பட்டிருக்கிறார்.
46வது கேள்வி, பூமி அதிர்ச்சிக்கு பின் எது உண்டாயிற்று? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி, அக்னி உண்டாயிற்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 47வது கேள்வி, யாருடைய பட்டயத்துக்கு தப்பினவர்களை எலியாக கொன்று போடுவான்? யாருடைய பட்டயத்துக்கு, இது பட்டயத்துக்குன்னு இருக்குது, ஸோ பட்டயத்துக்கு தப்பினவர்களை எலியாக கொன்று போடுவான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எகு, எகு என்பது சரியான விடை. 48வது கேள்வி, எலிசாவின் தகப்பன் யார்? எலிசாவின் தகப்பன் யார்? எலிசாவினுடைய தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாத், சாப்பாத் என்பது சரியான ஆன்சர். 49வது கேள்வி, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் மொத்தம் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்தது வந்து உங்கள் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அடியன் உங்கள் அருணன் பால் ஃப்ரம் பைபிள் உலகம் வேலூர். காட் பிளஸ் யூ. ஆமென்.